மிகப்பெரிய ஒரு அநீதி, ஏழை மாணவர்களுக்கு அநீதி. காரணம், நீட் தேர்வுனா அதுக்கு டுட்டோரியல்ல 2 லட்சம் 3 லட்சம் கொடுக்கணும். சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம் 90% தனியார் கிட்ட தான் இருக்கு. அதுல போய் சேரணும்னா 5 லட்சம் 7 லட்சம் கட்டணும். கிராம பிள்ளைங்களுக்கு கிடைக்காது, ஏழை பிள்ளைங்களுக்கு எல்லாம் முடியவே முடியாது. அது அது மட்டுமில்ல, 8 சென்டர் தான் நீட் தேர்வு. 8 சென்டர்ல போயிட்டு அங்க தேர்வு எழுதணும்னா அதுக்கு 3000-5000 ரூபாய் செலவு பண்ணணும். அது இந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் இல்ல. அடுத்தது, இவங்க 12வது எப்ப வராங்களோ அன்னில இருந்து நீட்டுன்னு சொன்னா 4 ஆண்டு காலம் தயார் செய்வது 4 ஆண்டு காலம் தேவைப்படும். அதுல 4 ஆண்டு காலத்துல தயார் செஞ்சிடலாம். ஆனா திடீர்னு இவங்களுக்கு நீட்டு சொன்னா, அதாவது அது எப்படி உதாரணம்னா, எனக்கு ஹிந்தி தெரியாது, என்ன வந்து ஹிந்தி தேர்வு எழுத சொன்னா நான் என்ன எழுதுவேன், ஒண்ணு எழுத போறது கிடையாது. அதே போன்றுதான் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் கேட்ட அந்த கேள்விகள் எல்லாம், நீட் கேள்விகள்ல சமச்சீர் பாடத்திட்டத்தில் படித்த பிள்ளைகளுக்கு போய் தேர்வு எழுத சொன்னா அவனால எழுத முடியாது. 197 மதிப்பெண் பெற்ற மாணவி நீட் தேர்வுல தேர்வு பெறல. அதாவது இந்திய அளவில் அதிகமா தமிழ்நாட்டில் தான் இருக்கு சூப்பர் ஸ்பெஷல் எம்சிஹெச் அப்புறம் டிஎம். எம்சிஹெச்னா கார்டியாலஜி, நெஃப்ரலஜி, நியூரலஜி, யூரலஜி அதெல்லாம் இருக்கு. அதுல இதே பாத்தீங்கன்னா திடீர்னு மத்திய சுற்றறிக்கை, இவ்வளவு 52 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டை சார்ந்தவங்க தான் அதில் படிச்சுட்டு இருந்தாங்க. இப்ப திடீர்னு இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா மத்திய அரசுல நாங்க தான் கவுன்சிலிங் பண்ணுவோம், இந்த சீட்ஸ் எல்லாம் மத்திய அரசு ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சுற்றறிக்கை அமைச்சு விட்டாங்க. எவ்வளவு பெரிய அநீதி இதுல. நம்ம எதுக்கு வரி கட்டணும்? நம்ம மருத்துவமனை, நம்ம மருத்துவ கல்லூரி, அதுக்கு வந்து பீகார் மாணவன் இங்க வந்து படிச்சுட்டு போறோமா? நான் கட்டுற பணத்துல பீகார்ல இருந்து ஒரு பையன் இங்க வந்து படிச்சுட்டு போய் பீகார்ல போய் வேலை செய்யறதுக்கு நான் எதுக்கு கட்டணும்? ஒரு பிஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பிஜி சீட் வந்து அவன் ஒரு பையன் படிச்சுட்டு போனான்னா அதுக்கு குறைஞ்சது 70 லட்சத்துல 1 கோடி ரூபாய் செலவாகும். அந்த பணம் நான் எதுக்கு கொடுக்கணும்? அது நாங்க கேட்கறத கேள்வினா, அதுல எப்படியாவது வந்து அட்லீஸ்ட் கவர்மெண்ட் கோட்டா, கவர்மெண்ட் கோட்டால 50% அதுல கொடுங்க, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கொடுங்கன்னு தான் கேட்கறோம். இல்ல நாளைக்கு 5 ஆண்டு காலத்துக்கு பிறகு நம்முடைய அரசு மருத்துவமனையிலயோ யாரும் இருக்க மாட்டாங்க, ஸ்பெஷாலிட்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி யாரும் இருக்க போறது கிடையாது. இது மிகப்பெரிய பிரச்சனையா வரப்போகுது. அரசாங்கத்துக்கு தெரியல, முதலமைச்சருக்கு இதை பத்தி கவலையும் இல்ல, அதை பத்தி தெரியவும் தெரியாது. அதனால இப்ப தேவை எல்லாமே வரணும். அந்த ஜல்லிக்கட்டுக்கு அழுத்தம் கொடுத்தது போன்று இளைஞர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள், கல்வியாளர்கள், பொதுமக்கள் எல்லாம் வாங்க. ஏன்னா இது அரசியல் பிரச்சனை, இது பொதுமக்கள் பிரச்சனை, தமிழ்நாட்டுடைய பிரச்சனை. இதை இழந்துட்டோம்னா ஒன்னு ஒன்னா நம்ம இழந்துட்டு இருப்போம். எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் என்னன்னா மத்திய அரசு தான் காரணம். மத்திய அரசு காரணம். என்ன காரணம்னா, மத்திய அரசுடைய கொள்கை என்னன்னா, ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே இனம், ஒரே மதம், ஒரே தேர்வு, ஒரே வரி. அப்புறம் எது சாப்பிடணும், எது சாப்பிடக்கூடாது, எந்த டிரெஸ் போடணும், எது போடக்கூடாது, கவர்மெண்ட் தான் சொல்லணும், மத்திய அரசு தான் சொல்லணும்னு அந்த நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. இது தமிழ்நாட்டு சுயாட்சிக்கு எதிரானது. இதெல்லாம் பல பல உரிமைகளை நம்ம இழந்துட்டு வரோம். அதுக்காக போதும், இழந்தது போதும். அதனால இந்த எங்களுடைய உண்ணாவிரத நோக்கம், இது அழுத்தம் கொடுக்கணும், மக்கள் வரணும், ஜல்லிக்கட்டு போன்ற ஒரு சூழல் தமிழ்நாட்டில் உருவாகணும். உருவாக்கி மத்திய அரசு தமிழ்நாட்டில் நிறைவேற்ற சட்டத்தை கொண்டு வந்து அதை நிறைவேற்றி அது உச்சநீதிமன்றம் சென்று அதை முழுமையாக ஜனாதிபதி கையெழுத்து போட்டு மறுபடியும் உச்சநீதிமன்றம், ஏன்னா அங்கே உச்சநீதிமன்றத்தில் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்கணும். அதற்காகத்தான் இன்னைக்கு உண்ணாநிலை போராட்டம்.